அனைவருக்கும் வணக்கம் சொந்தங்களே, இன்னைக்கு கடலுக்கு போய் நிறைய தோட்டுக்கனவா மீன்கள் பிடிச்சதுதான் வீடியோவை வந்து பார்க்க போறீங்க. இந்த தோட்டுக்கனவா மீனை பிடிக்கிறதுக்கு நாம விடிய காலையில் 5 மணிக்கு தான் வந்துட்டு போவோம். இதுக்குன்னா பெரும்பாலும் தோட்டுக்கனவா மீன்கள் வந்து இரவுல இற சாப்பிடாது. நம்ம பிடிக்கிற மீன்கள் எல்லாமே இரவுல தான் அதிகபட்சமாக இற சாப்பிடும். ஆனால் இந்த தோட்டுக்கனவாய் மீன் இரவுல சாப்பிட்றதை விட பகலில் தான் வந்துட்டு அதிகமாக இற சாப்பிடும். இதை பிடிக்கிறதுக்கு நாம இறை பயன்படுத்த போகிறதில்லை. இப்போ மீனை பிடிக்கிறதுக்கு ஒரு மீனை பிடிக்கிறதுக்காக இன்னொரு மீனை இறையாக நம்ம வந்துட்டு கொடுப்போம். ஆனால் இந்த தோட்டுக்கணவாயை பிடிக்கிறதுக்கு இந்த அன்றைக்கி பார்க்குறீங்கல்ல, இந்த மரக்கட்டையால் செய்யப்பட்ட பொம்மை மீனை தான் வந்து பயன்படுத்த போகிறோம். ஒரு மரக்கட்டையை எடுத்து வந்து அது ஒரு மீனாக மாற்றி அதுக்கு வந்துட்டு மேலே துணியெல்லாம் சுற்றி இது ஒரு மீனாக வந்துட்டு மாற்றிடுவோம். இந்த இரும்பை பயன்படுத்தினா இந்த மரக்கட்டை மீன் கடலோட நிலப்பரப்புக்கு கீழே போயிடும். அங்கே தான் தொட்டுக்கணவா மீன்கள் வந்து வசிக்கும். இந்த மீனில் உள்ள ஜிகுஜிகு தன்மையினால உண்மையாகவே இந்த மீன் ஒரு உயிருள்ள மீன் நினச்சி கணவா மீன் வந்து இந்த கட்டையை வந்து பிடிக்கும். கட்டையை பிடிக்கிறப்போ இந்த மீனில் ஒரு நரம்பை தாக்கி அதை நாங்கள் மேலே கையில் வச்சுருப்போம். கட்டையை பிடிக்கிறப்போ எங்களுக்கு லைட்டாக வெயிட் தெரியும். கணவா மீன் வந்து லைட்டாக இழுக்கும். அப்படி இழுக்கிறப்போ நாங்கள் வேகமாக அங்கேருந்து சுண்டி இழுப்போம். கணவா மீன் வந்துட்டு மாட்டிக்கும். இப்படியெல்லாம் கட்டி முடித்ததுக்கு பிறவா நாம் காலையில் கணவா மீனை பிடிக்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே எப்படி பிடிப்போங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிடும். பெரும்பாலும் இந்த கணவா மீன் மார்க்கெட்டுகளுக்கு மக்களுக்கு விற்பனைக்காக வர்றது குறைவு தான். இது வந்து எக்ஸ்போர்ட் ஐட்டம். பெரும்பாலும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி மட்டும்தான் ஆகும். எப்படி பிடிப்போங்கிறத வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நாம் கணவா மீனை பிடிச்சி அதை ஜிபிஎஸ்ஸில் சேவ் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி கணவா மீன் பிடிச்ச இடத்த தான் நாம் இந்த கணவா மீனை பிடிக்கிறதுக்காக சூஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ நேரம் ஓடி வந்து இப்போ இந்த மார்க்கில் கொண்டு வந்து விட்டுருக்கோம். சப்போஸ் இந்த மார்க்கில் கணவா இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இருந்துச்சுன்னா ஒரு 5, 6, 10, 18 பிடிச்சிக்கும். சப்போஸ் எதுவுமே இல்லைன்னா ஒரு கணவா மீன்கள் கூட பிடிக்காது. இதை நாம் ஒரு இடத்துல மட்டும் பிடிக்கிறது இல்லை. இதே மாதிரி நிறைய நம்பர்ஸ் வச்சுருப்போம். ஒவ்வொரு நம்பரையாக போய் போய் சோதித்து ஒரு கணவாயை தான் சேர்ப்போம். இதில் நீங்கள் வீடியோவில் பார்க்குற ஒவ்வொரு கணவாயுமே ஒவ்வொரு ஜிபிஎஸ் மார்க்கில் பிடிச்சது தான். கடல்லேருந்து நமக்கு வீடியோவாக பார்க்குறப்போ எல்லா பக்கமும் கடல் தண்ணிங்கிறதால ஒரே இடத்துல பிடிச்ச மாதிரி தெரியும். ஆனால் ஒவ்வொன்றுமே ஒரு இடத்துல தேடி தெளிவே பிடிச்சது தான். சிரிப்பாங்க கடற்கரையில்.
கணகபடி यार रंजी वो रहा इवे पिकिनो ओडी मारे दु पारो माई पोर दा उठ गया खाना वा यत्ती वसे கனவா கூட கனவா கூட கட்டி விட்டு ஒரு பிரச்சனை விட்டு
ऐसे वाला दिया थी अच्छा चल रहा जा और ये लगा मचा